ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழிஞ்சங்களுக்கும் இனிய வணக்கம். இந்திய விசேஷ் நியூஸ்லாந்து முதல் டெஸ்ட் போட்டி இரண்டாவது நாளில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து 4 விக்கெட் இழப்பிருக்கு. குறிப்பாக சொல்லலாம், மகேன் அகர்வால் 13 ரனில் முதல் விக்கெட்டாகவும், அடுத்ததாக புஜாரா 26 ரனில் இரண்டாவது விக்கெட்டாகவும், சுபம் கில் 52 ரனில் மூன்றாவது விக்கெட்டாகவும், ரஹானி 35 ரனில் நான்காவது விக்கெட்டாகவும் முதல் நாள் அவுட் ஆகியிருந்தாங்க. அதற்கப்புறம் ஷ்ரேயஸ் ஐயர் முதல் நாளை 75 ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக கிரீஸில் இருந்தாங்க. ஜடேஜா 50 ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக கிரீஸில் இருந்தாங்க. இந்திய அணி முதல் நாள் முடிவில் 258 ரன் அடிச்சிருந்தாங்க, 4 விக்கெட் இழப்பிற்கு. ஒரு வலுவான நிலையில் ஷ்ரேயஸ் ஐயர் ஜடேஜா பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. 100 ரன் வந்து அப்போயே பார்ட்னர்ஷிப் அமைச்சு இருந்தாங்க. ஆனால் இரண்டாம் நாளான இன்னைக்கு தொடக்கம் வந்து இந்திய அணிக்கு மோசமாக இருந்துச்சு. குறிப்பாக சொன்னால் நேற்று மிக சிறந்த ஃபார்மில் இருந்த ஜடேஜா இன்னைக்கு வந்த 87th ஓவர்லேயே அவுட் ஆகிட்டார். 112 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்கும் போது டிம் சவுதி போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு ஜடேஜா வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து வித்திமான் சாக்கா 12 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது டிம் சவுதி போட்ட பாலில் கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, டெபு மேட்சில் செஞ்சுரி அடித்த ஷ்ரேயஸ் ஐயர் 171 பாலுக்கு 105 ரன் அடிச்சிருக்கும் போது டிம் சவுதி போட்ட பாலில் ஒயில் யங்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவரும் வெளில போயிட்டார். அதற்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் 9 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது சவுதி போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அஸ்வின் 56 பாலுக்கு 38 ரன் அடிச்சிருக்கும் போது அவரும் எல்பி ஆகிட்டு வெளில போக, இந்தியனுடைய இறுதி விக்கெட்டாக இஷாந்த் சர்மா டெக் அவுட்டில் வெளில போயிருப்பார். இதனால் இந்திய அணி 111 ஓவர் முடிவில் 10 விக்கெட் இழப்பிற்கு 345 ரன்கள் மட்டுமே முதல் இன்னிங்ஸில் அடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொன்னால் இந்திய அணியில் ஷ்ரேயஸ் ஐயர் ஜடேஜா பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் மிக சிறந்த ஆட்டம் கொடுத்தாங்க. அதற்கப்புறம் வந்த வீரர்கள் யாருமே ஒழுங்காக விளையாடலை. முதல் நாள் முடிவில் 258 ரன் அடிச்சிருந்தாங்க, 4 விக்கெட் இழப்பிருக்கு. அடுத்த நாளில் 6 விக்கெட் தொடர்ந்து இழந்து 100 ரன் கூட அந்த 6 விக்கெட் போய் வந்து அடிக்க முடியல. அந்தளவுக்கு மோசமாக இந்தியனுடைய பேட்டிங் இரண்டாவது நாளில் இருந்துச்சு. தொடர்ந்து விக்கெட்டையும் பறி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நியூசிலாந்தினுடைய பந்து வச்சு வேறு லெவலில் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லலாம், அந்த அணியில் கேம் சந்திரா டிம் சவுதி 27 ஓவர் போட்டு 6 மீடன் ஓவர் போட்டு 69 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டும், கெயில் ஜெமிசன் 23 ஓவர் போட்டு 6 மீடன் ஓவர் போட்டு 91 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், அஜித் பட்டேல் 29 ஓவர் வீசி 90 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு நியூசிலாந்து அணியுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மனாக டிம் லேத்தம் மற்றும் வில் யங் இவங்க ரெண்டு பேரும் இறங்கினாங்க. இவங்க ரெண்டு பேருமே தொடக்கத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து விளாண்டாங்க, போட்டியை கொண்டு போனாங்க. ஆனால் அதற்கப்புறம் இந்தியனுடைய ஸ்பின்னர்ஸை வேறு லெவலில் வச்சு செஞ்சாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எதிர்கொண்டாங்க. இவங்க ரெண்டு பேருடைய விக்கெட்டை இந்திய பவுலர்களால் எடுக்க முடியல. குறிப்பாக சொல்லணும்னா இந்த போட்டியில் டாம் லேத்தம் அவர்களுக்கு முதல் பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து ஆயிருப்பார். இஷாந்த் சர்மா போட்ட பாலில் எஜ்ஜு போட்டு கேட்ச் ஆன மாதிரி இருக்கும், அம்பேரே அவுட்டு கொடுத்துருவார். ஆனால் ரிவ்யூ எடுத்து அது நாட் அவுட்னு சொல்லி ஒரு வாய்ப்பையும் வந்து தட்டி பறிப்பார் டாம் லேத்தம். அதற்கப்புறம் ஒரு பாசிட்டிவோட நல்லா விளையாடுவார். அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா போட்ட பாலில் எல்பி ஆவார், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போய் வந்து அது நாட் அவுட்னு நிரூபித்து வேறு லெவலில் விளையாடுவார். இறுதி நேரத்தில் கூட வந்து அஸ்வின் போட்ட பாலில் வந்து எல்பி ஆகிருப்பார், ஆனால் அதுலேயும் தப்பிச்சிருப்பார். 3 வாட்டி விக்கெட் ஆகிட்டு திரும்பி உள்ளே வந்திருப்பார் டாம் லேத்தம். இதை வந்து இந்திய ஸ்பின்னர்ஸ் மற்றும் இந்திய ஃபாஸ்ட் பவுலர்களால் ஏற்றுக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அணியில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாள் முடிவில் டாம் லேத்தம் 165 பால் ஃபேஸ் பண்ணி 50 ரன் அடிச்சிருந்தார், இதில் 4 பவுண்டரிகள் அடங்கும். வில் யங் 180 பால் ஃபேஸ் பண்ணி 75 ரன் அடிச்சிருந்தார், இதில் 12 பவுண்டரிகள் அடங்கும். ஸோ 57 ஓவர் முடிவில் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி 129 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இந்திய அணியால் 129 ரன்களை விட்டு தான் கொடுத்தாங்களே ஒழிஞ்சு ஒரு விக்கெட்டை கூட எடுக்க முடியல. தற்போது 216 ரன் நியூசிலாந்து அணி பின்தங்கி இருந்தாலும் ஒரு விக்கெட் கூட இல்லை. ஸோ 10 விக்கெட் அவங்க கையில் இருக்குது. இதனால் நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 400 ரன்களுக்கு மேலே டார்கெட் அடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் கம்மியான டார்கெட் தான் அடிச்சிருக்காங்களா பேட்டிங்கில்? நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் எவ்வளோ டார்கெட் வைப்பாங்க, எவ்வளோ அடிக்க வாய்ப்பு இருக்குது? ஸோ நாளைக்கு இந்திய பவுலர்கள் சூப்பராக பந்தி வீசி அடுத்தடுத்து நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களோட விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.